ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நம்ம பார்க்க போகிறதுனா எக்ஸாம்பிள் 1.23. ஸோ இது என்ன இருக்குன்னா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஸோ இங்கே 2x2 பார்த்தா இப்போ 3x3. ஸோ கிவன் வேல்யூஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு x1 − 2x2 + x3 = −4, 3x1 − x2 − 2x3 = 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஏஎக்ஸ் கொல்டு பி இந்த கண்டிஷன்ஸை நம்ம பிரித்து எழுதணும். ஸோ ஏன் என்ன சொல்லிக்கணும், ஏன்றது அந்த x1 x2 x3 இருக்குது, அதோட வேரியபிள்ஸ், சாரி அந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் தான் ஏ. அப்போ 2 3 3 1 − 2 1 3 − 1 2. ஸோ எக்ஸ்ன்றது என்னென்னா x1 x2 x3 தான் எக்ஸு. கான்ஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்கேன், பி 5 − 4 3. ஸோ இப்போ இது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி என்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, இப்போ நான் ஏ எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஏ நான் ரைட் சைட் கொண்டு போகும்போது அது இன்வெர்ஸ் ஆகும். ஸோ ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி. ஓகே, நான் இன்வெர்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு மாதிரி டிட்டர்மெண்ட் வேல்யூ தெரியணும். ஸோ டிட்டர்மெண்ட் வேல்யூ எழுதலாம் டேரெக்டாக அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதில் நம்ம ரெகுலராக நம்ம டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கலாம், 2 வந்து கிராஸ் மட்டும் பண்ணால் 2, இப்போ 2 × 2 = 4 1 1 1, அடுத்து −3 − 2 − 3. நெக்ஸ்ட்டு +3 + 3 × மல்டிபிள் பண்ணால் −1 6. ஸோ நார்மல் சிம்பிளிகேஷன் தான், 2 அப்படி வச்சுக்கோ 5 வரும்ல, 5 − 3 − 5, அது 3 × 5. ஸோ ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்கள், 10 + 15 15, இதுவும் 15 = 12 ஆட் பண்ணோன்னா 40. ஸோ ஆர்டிகல் 0 அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து தெரியவங்களுக்கு என்ன பண்ணணும், டிட்டர்மெண்ட் எடுத்து அட்ஜாயின்ட் எடுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நார்மலாக நமக்கு தெரிஞ்ச மெத்தட் தான், பழைய மெத்தட் தான், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த கான்செப்டை சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த ப்ளஸில் இருக்கிற சைன் வேல்யூ தான் போடணும், ப்ளஸ் வேல்யூ. ஸோ ஜஸ்ட் இது என்ன ரெகுலரான ப்ராசஸ் தான். அந்த 4 ரோ காலம் விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம் மட்டும் பண்ணுங்கள். அகெயின் மைனஸ் சைனை 1 இருக்கிற இடத்து ரோ காலம் விட்டுட்டேன், 3 × 2 = 6 1 3, அது −4 − 9, லாஸ்ட்டு வந்து 2, அந்த 1 இருக்கிறது ரோ காலம் விட்டுனா 2 × 2 − 9, அட் லாஸ்ட்டு 3 இருக்கிற இடத்துல ப்ளேஸ் இருக்குல்ல சைன் வேல்யூ ப்ளஸ். ஸோ 3 + 6, ஸோ சேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளி பண்ணுங்களேன், என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 5 − 3 − 13 = 11 − 9 − 1 − 7. ஓகே, ஸோ இப்போ அது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு பிறகு தான் அட்ஜாயின்ட் ஏ. ஏ ஏதோ கோஃபேக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அட்ஜாயின்ட் ஏ, அப்படியே எழுதுனா அது அட்ஜாயின்ட் ஏ கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அட்ஜாயின்ட் ஏ. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஏ இன்வெர்ஸ் தெரியணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் என்ன, 1 × டிட்டர்மெண்ட் ஏ. ஓகே, இதுதான் அட்ஜாயின்ட் ஏ. இப்போ 1 ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா எழுதுங்க, ஏ இன்வெர்ஸ் = 1 × டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. ஸோ இக்கல் டு, ஸோ ரெகுலர் வேல்யூ 1 × டிடர்மெண்ட் ஏ என்ன 40, அட்ஜாயின்ட் ஏ வேல்யூ என்ன இருக்குது, 5 3 9 5 13 − 13 = 1 5 11 − 7. ஓகே, இதுதான் வேல்யூ. ஸோ இது என்ன, ஜஸ்ட்டு இன்ட்டு பியோட மல்டிபிள் பண்ணோம், அதுதான் கான்செப்ட். பியோட மல்டிபிள் பண்ணும்போது 5 − 4 − 3. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெகுலரான ப்ராசஸ் தான் ரோ கால மல்டிபிளேஷன். ஸோ ரோ கால மல்டிபிள் பண்ணும்போது 5 × 5 = 25. ஸோ ரெகுலரான ப்ராசஸ் 5 × 5 = 25 அண்ட் −12 + 27. ஸோ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணால் 40. ஸோ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள், ரோ வந்து ஃபஸ்ட்டு அண்ட் 25 12 + 27. ஸோ அகெயின் 25 + மல்டிபிள் பண்ணால் 52 − 3, 25 − 44 − 21. ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 × 40 × 40 = 80, அது ஆட் பண்ணால் 40, அடுத்து அது ஆட் பண்ணால் 80, அது −40. ஸோ இதுக்கு 40 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 × 40, அப்போ 1 2, அது −1. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ் ஒய் x1 x2 x3 வேல்யூ. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த வேல்யூ கிடைக்கிற வேல்யூ கிடச்சிருக்க வேல்யூவை நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈக்குவல் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும், ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் ரைட்டாக தப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் x1 x2 x3 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 5 வரும். ஓகே, ஜஸ்ட் இன்னும் அப்ளை பண்ணி பாருங்கள். 1 அப்ளை பண்ணால் 2 2 + 3
ஸோ அப்படின்னா அது சிக்ஸு மைனஸ் த்ரீ ஸ்டார்ட் பண்ணால் ஃபைவ். ஸோ ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் வருதா? ஸோ சேம் இதே தான். தேங்க்யூ.